குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அந்த உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அந்த அறிவிப்புலேயே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிலே அந்த வார்த்தையை சொல்லிட்டார். நான் காலையிலேயே 2 தொலைக்காட்சியில் பேசும்போதே சொன்னேன், இந்த 1000 ரூபாய் அறிவிப்பு மட்டும்தான் ஹைலைட்ஸாக இருக்கும், ஆனால் தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவிக்குன்னு அந்த வார்த்தையை சேர்த்துருவாங்க அப்படின்ற அந்த தகுதி அப்படின்றதுக்கு அது நிர்ணயமே கிடையாது. ஆனால் இவங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் 128 பக்க அறிக்கை, 8 பேர் டிஆர் பாலு தலைமையில் கனிமொழி அம்மாவும் அந்த குழுவில் இருந்தாங்க. திட்டமிட்டு கொடுத்த அறிக்கையில் 128வது பக்கத்தில் மிக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்றதை நான் அப்படியே படிக்கிறேன். சமூக நீதி அந்த தலைப்பில் 128வது பக்கம் கடைசி பக்கத்தில் கொடுத்துருக்குறது, தமிழ்நாட்டில் உள்ள குடும்பத் தலைவிகள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்குவோம், ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறும் அனைத்து குடும்பங்களுக்கும் இதனால் பயனடையும். அனைத்து குடும்பமும் 1க்கு 2 தடவை சொல்லிவிட்டு இப்போ தகுதி வாய்ந்த தலைவினா எந்த தலைவிக்கு தெரியும் நம்மளுக்கு தகுதி இருக்குதா இல்லையா? இல்லை, இவங்களோட இதில் எப்படி பிரிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2 கோடி 27 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். கடந்த ஆட்சி காலத்திலேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் அரிசி கார்டாக நீங்கள் மாற்றிக்கலான்னு போட்டு ஆன்லைன் ஆஃப்லைன் அத்தனை பேரும் மாற்றியாச்சு. கிட்டத்தட்ட 99% பேர் மாற்றியாச்சு, அனைவருமே அரிசி கார்டு தான். கடந்த 10-15 ஆண்டுகளாக எந்த ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்னாலும் நம்ம அது வந்து வெல்ஃபேர் ஸ்கீமும் இல்லாமல் அது ஒரு மறைமுக லஞ்சம் மாதிரி எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். அது வெள்ள நிவாரணனாலும் சரி, அது கோடீஸ்வரனுக்கும் அந்த 5000 ரூபாய் அதிமுக ஆட்சிகளில், திமுக காலத்தில் 2000 ரூபாய், அது ஏழைக்கும் அந்த 2000 ரூபாய் தான் அப்படின்னு அனைவருக்கும் கொடுத்துட்டோம். பொங்கல் பரிசு தொகையாக அது ஏழை இருந்தாலும் பணக்காரம் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் கொடுத்தாச்சு. இப்படி ஒவ்வொரு நிவாரண கொரோனா பணமாக அத்தனை பேருக்கும் கொடுத்தாச்சு. இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அதை தான் நீங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கு தகுதி வாய்ந்தவங்களுக்குன்னு சொன்னால் இது மறைமுக மோசடியாக இருக்குமா இல்லையா? இது நிதி நிறுவனங்கள் தான் இந்த மாதிரி கொடுக்கும். பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருவாங்க, 1000 ரூபாய் கட்டினீங்கன்னா 500 ரூபாய் வட்டின்ருவாங்க, ஆனால் கீழே நிபந்தனை உட்பட்டதும் சின்ன ஸ்டார் போட்டு கண்ணுக்கு தெரியாமல் போட்டுருவாங்க. இது இங்கே கண்ணுக்கு தெரியாமையும் போடலை, இது அதுதான் தகுதி வாய்ந்தேன்னு போட்டாங்க அந்த வார்த்தை. அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்களோ அதை செய்யணும். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27000 கோடி பாமரனுக்கும் தெரியும், அந்த ரேஷன் கார்டு பிரகாரம் கொடுக்கணும்னா ஆண்டுக்கு 27000 கோடி தேவை இந்த குடும்பத் தலைவிக்கு 1000 ரூபாய்க்கு. ஆனால் 7000 கோடி தான் நீங்கள் ஒதுக்கியிருக்கீங்க. அப்போ மீதி 20000 கோடி எங்கே போகுது? இல்லை, அப்போ 7000 கோடி அப்படின்னு பார்க்கும்போது என்ன கணக்கில் அந்த 7000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கும், அது என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ அது என்னென்னா, பிரசாந்த் கிஷோருக்கு தான் தெரியும், ஏன்னா அவர் தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பார். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ அதிலே வந்து நம்ம பன்னீர் தியாகராஜன் சொல்கிறார், நிதி அமைச்சர், கேஸ் எல்லாம் விலை உயர்ந்துட்டு குடும்பத் தலைவிகள் கஷ்டப்படுவாங்க. அப்போ கூட நான் என்ன நினச்சேன்னா, அடுத்த வாரத்தை வந்து கேஸுக்கு 100 ரூபாய் கொடுத்துருவாங்க போல தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்து, எல்லாரும் அதை தான் சொல்ல போகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அவர் 1000 ரூபாய் தகுதி வாய்ந்தவங்களுக்கு அதை மட்டும் அப்படியே சொல்லிட்டாரு. ஆனால் அந்த கேஸுக்கு 100 ரூபாய் மானியன்றது 500 ரூபாய் கொடுக்குறோம்ல, அந்த 1000 ரூபாய்க்குள்ளே அந்த 100 ரூபாயும் ஏன்னா கஷ்டப்படுறாங்க, அப்போ அந்த 100 ரூபாய் மானியங்கிறதையும் சேர்த்து தான் அவர் சொல்கிறாரு. ஏ சார், அவங்க நிதிநிலை நெருக்கடியில் இருக்கிறோங்கும்போது நம்ம அதிகமாகவும் எதிர்பார்க்க முடியுமா? ஏன்னா அவங்க வந்த காலகட்டம், அவங்க தரப்பில் சொல்கிறது என்ன, கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் வந்தோம், அதற்கான சிகிச்சைகள் அதற்கான செலவுகள் 4000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்தது, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறோம், திரும்பவும் இன்னமும் அந்த நிதி நெருக்கடியிலேருந்து மீளலை, அப்போ இதெல்லாம் ஒரே அடியாக எதிர்பார்க்கறது சரியானதாக இருக்குமா? இன்னும் இருக்குல்ல. ஆனால் அருமையான கேள்வி. இந்த மாதிரி நீங்கள் கேட்பீங்க, கலை மேடம் கேட்பாங்க, பாமர மக்களும் கேட்பாங்கன்னு தான் நிதிநிலை அறிக்கையிலேயே ஸ்டாலின் தெளிவாக சொல்லிட்டாரு. கடந்த அதிமுக ஆட்சி, எடப்பாடி ஆட்சியில் வந்து 6 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பற்றாக்குறை வச்சுட்டாங்க. பொதுத்துறை நிறுவனங்கள் இன்சூரிங் மின்சார கட்டணம் அது சேர்த்து 3 லட்சம் கோடி வந்து பற்றாக்குறையில் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி வந்து மைனஸில் போயிட்டுருக்குது. இந்த நிலைமையில் நாங்கள் இந்த 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றுமான்னு உங்களுக்கு சந்தேகம் வரும், ஆனால் இது சந்தேகப்படாதீங்க, இதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு இருக்குதுன்னு அதிலேயே அடிக்கோடிட்டு எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு தான் இன்னும் மீதம் இருக்குதான்னு கேட்குறேன் நான். வருஷம் இப்ப முடிஞ்சிருக்கிறது, 2 வருஷம் தானே? ஆமா, 2 வருஷம் கூட 6 மாசம் கூட எடுத்துக்கோங்க, அந்த அரியர்ஸோட சேர்த்து கொடுத்துருங்க. இப்ப 23 மாசம் கொடுக்கணும், 23000 ரூபாய் பாக்கி ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும், அதை சேர்த்து கொடுத்துருங்க. மாசம் 100 ரூபாய் கேஸுக்கு இதாகுது மானியம். அப்போ இப்போ வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா அதே வந்துடும் 1000 ரூபாய், அப்ப அதுவும் சேர்த்து கொடுத்துருங்க. இது போல மின் கட்டணம் அதே மாதிரி தான் குறைப்போம்னு சொன்னீங்க, அதையும் சேர்த்து கொடுத்துருங்க.